கல்வியர் கல்லூரிகளுக்கு பலமையாக 4200 மாணவர்கள் சேர்க்கப்படுவார்கள். 3800, பிறகு 4200 ஆக மாறி அடுத்த வருடத்திலிருந்து 5000 மாணவர்களை உள்வாங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே பொருத்தமான ஆசிரியர்கள் பொருத்தமான பாடத்திற்கு கட்டாயம் கொடுத்து அதன் மூலமாக அவர்களை அபிவிருத்தி செய்வதற்கு நடவடிக்கை இன்று எடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே தான் இந்த கோப்பாய் அரசினர் ஆசிரியர் கலாசாலை நான் போன முறை வந்த பொழுது இந்த அளவு நேர்த்தியாக இல்லை, இன்று மிக நேர்த்தியாக இருக்கின்றது இந்த கலாசாலை மண்டபம். ஆகவே எதிர்காலத்திலே இங்கு இருக்கின்ற மாணவர்களுடைய வசதியை கருத்தில் கொண்டு இன்னும் பல அபிவிருத்தி வேலைகளை நாங்கள் செய்வதற்கான திட்டமிட்டிருக்கின்றோம். அதில் ஒரு பகுதி தான் இந்த கலாசாலையினுடைய திருத்த வேலைகள். இப்பொழுது திருத்த வேலைகளுக்காக 200 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சாதாரண பணம் அல்ல, 200 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கின்றது திருத்த வேலைகளுக்கு. இப்பொழுது இந்த எல்லா பில்டிங்ஸும், அதாவது இருக்கின்ற எல்லா கட்டிடங்களுக்கும் உள்ள திருத்த வேலைகளுக்கு 200 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 20 மில்லியன் கொடுக்கப்பட்டிருக்கின்றது.